Hi, welcome to Educating the Channel. I'm DK. The choice list வந்து fill பண்றது எப்படி அப்படிங்கறதை நாம இப்ப பார்க்க போறோம். மெயினா வந்து உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஓபன் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இதை கிளிக் பண்ணிடலாம். இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றது. அதாவது சாய்ஸ் ஃபில் பண்றது அப்படிங்கிறது வந்து காமன் எல்லாத்துக்கும். அதுல வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல லாக் பண்றீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து 3 times தான் வந்து ஓடிபி வரும். அதுக்கு மேல நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதை தப்பா என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டைம் ஆகிறப்போ லாக் ஆயிரும். நீங்க எதுவுமே வந்து பண்ண முடியாது. பட் மேக்சிமம் வந்து நீங்க ஓடிபி கரெக்டா கொடுத்து லாக் பண்ணுங்க. அண்ட் பிஃபோர் தட் நீங்க ஒன் டைம் செக் பண்ணிக்கணும். இப்படி நீங்க சாய்ஸ் லிஸ்ட் அந்த லாகின் பேஜ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கான ப்ராசஸ் வந்து இருக்கு. ஃபில்டர் காலேஜஸ் அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 5 options கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து நீங்க காலேஜ் நேமை கிளிக் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலேஜ் கோட், நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் கோட் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் கோடு வந்து கீழே ஓபன் ஆகும், என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்னு. அப்படியும் இல்லை அப்படின்னா பிரான்ச் நேம், ஒரு பர்டிகுலரான பிரான்ச் நேமை நீங்க செலக்ட் பண்ணி ஒரு காலேஜ் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் கொடுக்குறோம், ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்தோம்னா அது செல்ஃப் சப்போர்ட்டிங்ல எங்கெங்க இருக்கு அப்படின்னா ஒன்லி வந்து கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல இருக்கு, ACT கேம்பஸ்ல. அடுத்தது வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக், இப்போ எனக்கு வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் பண்ணீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு காலேஜஸ் வரும். அடுத்து வந்து கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கேட்டகரியை பிரிக்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது சிப்பட், செக்ரி, ஹேண்ட்லூம், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டகரியில் வரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ் வரும். அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் எய்டட், அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங், செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வந்து மைனாரிட்டி, நான் மைனாரிட்டி, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அட்டானமஸ் காலேஜஸ், உமன்ஸ் காலேஜஸ், கிறிஸ்டியன் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ், அண்ணாமலை யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட்டட் காலேஜஸ், அதாவது உறுப்பு கல்லூரிகள், இத்தனை கேட்டகரியாகவும் நீங்கள் ஸ்பில்டப் பண்ணி நீங்கள் காலேஜை தேர்ந்தெடுக்கலாம். பட் நம்மளுக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகிறீங்க, காலேஜ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று கொடுத்தோம்னா இதில் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு, எதை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கலாம், எது செகண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுத்துருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொடுத்துருக்குறேன். தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங் கொடுத்துருக்குறேன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஃபிஃப்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ, அண்ட் தென் சிக்ஸ்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இசிஇ செல்ஃப் சப்போர்ட்டிங், செவன்த்தில் வந்து IEEE, எயித்தில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், நைன்த் ஆப்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். நான் சும்மா ஒரு அப்ராக்ஸிமெண்ட்டாக கொடுத்து வச்சிருக்கிறேன். அது யாருக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி தவிர மற்ற காலேஜில் எல்லாம் ஒரு சீட்டு தான் வந்து ஒரு காலேஜில் செலக்ட் பண்ண முடியும். அது எந்த சீட்டாக வேணால் இருக்கலாம். ஸோ அதே வந்து நம்ம ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும்போது ஒரு காலேஜில் எத்தனை கோர்சஸ் இருக்கோ அத்தனை கோர்சஸும் செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் காலேஜ் கோடில் 4 பார்த்தீங்க அப்படின்னா MIT டிபார்ட்மெண்ட், இதில் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை கொடுத்துருக்குறாங்க. அது போக வேறு எந்த கோர்ஸும் இந்த வருஷம் கொடுக்கல. இந்த வருஷம் புதுசாக வந்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க MIT கேம்பஸில் இருக்குது. இப்போ இதுலேயும் நான் சில காலேஜஸ் சில டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை கையில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து காலேஜை செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருக்காது, கிளியராக நீங்கள் என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலேஜ் போட கொடுக்க கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக காலேஜ் வரும். அந்த காலேஜில் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை உங்கள் கையில் வந்து சாய்ஸ் இல்லை, நீங்கள் டைரெக்டாக சிஸ்டத்தில் தான் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. சாய்ஸ் கொடுத்ததுக்கு அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்போஸ் நீங்கள் கொடுத்த சாய்ஸில் ஆர்டரை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் கவர்மெண்ட் காலேஜை வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸை வச்சுருக்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செகண்டை வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டில் கொண்டு வரணும்னா இதை இதை வந்து ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே எட்டு பண்ணிங்கன்னா இந்த சாய்ஸில் வந்து ஆர்டரில் 1 வந்துடும். செகண்டில் வந்து கவர்மெண்ட் உடைய காலேஜ் சேலம் வந்து செகண்டில் போயிடும். இல்லை நான் அதுக்கான அடுத்த 3 சாய்ஸ் வந்து நான் செகண்டில் கொண்டு வரணும்னா நீங்கள் இது மேலே கிளிக் பண்ணி அப்படியே மேலே இழுத்துட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும்.
ஓகேங்களா. இது வந்து நீங்கள் சேவ் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்காது. டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கிறீங்களோ அது வரைக்கும் சேவ் ஆயிடும். பட் இங்கே லாக் மை சாய்ஸஸ் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் கொடுத்துடக்கூடாது. என்ன காரணம்னா, நீங்கள் கொடுத்த சாய்ஸஸை செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் மை சாய்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆப்ஷன்ஸ் வந்துடும். டவுன்லோட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடும். டவுன்லோட் ஆன ஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் லாக் ஸ்டேட்டஸ், இதில் வந்து நோ எஸ் நான் வந்து இன்னும் கொடுக்கல அதனால் நோங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாய்ஸ் ஆர்டர், காலேஜ் கோடு, காலேஜ் நேம், பிரான்ச் நேம், இந்த ஆப்ஷனில் வந்து அப்படியே கண்டினியூஸாக வந்து எவ்வளோ சாய்ஸஸ் கொடுக்குறோமோ அவ்வளோ சாய்ஸஸ் வந்து இதில் வரும். இவ்வளோ தான் வந்து ஒரு சாய்ஸஸ் கொடுக்கறதுக்கான மெத்தட். பட் இதில் கொடுக்கறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜஸ், டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லிஸ்ட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் லாக் பண்ணுறனாலும் பண்ணலாம், இல்லை வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு 3 days டைம் இருக்குன்னா நீங்கள் அதை வெயிட் பண்ணி பார்க்குற செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கடைசியில் லாக் பண்ணலாம். அப்படியே நீங்கள் லாக் பண்ணாத விட்டாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிடும். பட் என்னென்னா இருந்தாலும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறது பெட்டர். ஓகே, இவ்வளோ தான் வந்து ஒரு சாய்ஸஸ் கொடுக்குறதுக்கான மெத்தட். பட் நீங்கள் கையில் சாய்ஸ் லிஸ்ட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.